நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையை அடுத்த சேரிக்கடை மருதூர்குறிச்சி காலனியை சேர்ந்தவர் ஜார்ஜ் வில்லியம். கூலி தொழிலாளி இவர். இவரது மனைவி அன்னம்மாள். இவர்களுக்கு கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு இரட்டை ஆண் குழந்தை பிறந்தது. அவர்கள் பெயர் விஜயகுமார், ஜெயக்குமார். இந்த இருவரையும் செல்லமாக வளர்த்து வந்தார் அவர்களின் பெற்றோர்கள். இந்த நிலையில்தான் இரட்டையர்களுக்கு 5 வயது ஆனதும் சேரிக்கடையில் உள்ள பள்ளியில் சேர்த்தனர். 5ஆம் வகுப்பு வரை இரட்டையர்கள் இருவருமே சேர்ந்தே பள்ளிக்கு சென்று வந்தனர். 10 வயது ஆனபோது இருவருக்கும் திடீரென்று உடல் நலக்குறைவு ஏற்பட்டது. இருவரும் நடக்க முடியாமல் படுக்கையில் விழுந்தனர். இதற்கிடையே படுத்த படுக்கையாக இருக்கும் வாலிபர்களை பற்றிய விவரம் அறிந்த கேரளாவைச் சேர்ந்த உத்தமன் என்பவரின் மகள் மஞ்சுஷா அவர்களில் மூத்தவரான விஜயகுமாரை கடந்த 2012ஆம் ஆண்டு திருமணம் செய்தார். தற்போது இந்த தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது. இந்த திருமணம் பற்றி பத்திரிகைகளில் செய்தி வெளியானது. இதை நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பருத்திக்காடு பகுதியைச் சேர்ந்த முருகையா என்பவரது மகள் சிவகுலதேவி வயது 28 என்பவர் பார்த்தார். அதற்கு பிறகு அவர் ஜெயக்குமார் வயது 30 செல்போனில் என்பவரை தொடர்பு கொண்டு பேசினார். அதாவது அவருடைய தம்பியை. அதற்கு பின்னர் இருவரும் அடிக்கடி செல்போனில் பேசிக்கொண்டனர். அதன் காரணமாக இருவருக்கிடையே காதலும் மலர்ந்தது. எனவே இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர். இதற்காக சிவகுலதேவி தனது பெற்றோரிடம் அனுமதி கேட்டார். முதலில் மறுப்பு தெரிவித்த பெற்றோர் பின்னர் ஜெயக்குமாரை திருமணம் செய்ய சம்மதித்தனர். பெற்றோர் சம்மதத்தை தொடர்ந்து ஜெயக்குமார் சிவகுலதேவி திருமணம் நேற்று மணமகன் வீட்டில் நடந்தது. மணமகள் சிவகுலதேவி பட்டு சேலையும் கழுத்தில் மாலையும் அணிந்தபடி வந்தார். பின்னர் கட்டிலில் படுத்திருந்த நிலையில் மணமகன் ஜெயக்குமார் பட்டு சட்டை வேஷ்டி அணிந்திருந்தார். அதன் பின்னர் மணமகள் சிவகுலதேவி மணமகன் ஜெயக்குமார் படுத்திருந்த கட்டில் அருகில் அமர வைக்கப்பட்டார். அப்போது சிவகுலதேவியின் கையை பிடித்து அவரது தந்தை முருகையா மணமகன் ஜெயக்குமார் கையில் ஒப்படைத்தார். தொடர்ந்து மணமக்கள் இருவரும் மாலை மாற்றிக்கொண்டனர். அதற்கு பிறகு மணமகன் ஜெயக்குமார் மணமகள் சிவகுலதேவி கழுத்தில் தாலி அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து திருமண விருந்தும் நடந்தது. இதில் மணமக்களின் உறவினர்களும் ஊராரும் கலந்து கொண்டனர். அவர்களின் அனைவரும் ஜெயக்குமார் திருமணம் செய்த சிவகுலதேவி புதுமை பெண் என்று புகழ்ந்து தள்ளினர். ஜெயக்குமாரை திருமணம் செய்தது குறித்து மணமகள் சிவகுலதேவி என்ன சொன்னார் என்றார். நான் 8ஆம் வகுப்பு வரை படித்துள்ளேன். ஜெயக்குமாரின் சகோதரர் விஜயகுமாரை கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த மஞ்சுஷா என்ற பெண் திருமணம் செய்து கொண்ட தகவல் பத்திரிகைகளில் வெளியானதை படித்தேன். கை கால்கள் செயலிழந்த ஒருவருக்கும் மஞ்சுஷா வாழ்க்கை கொடுத்த தகவல் என்னையும் அதுபோன்ற செயலில் ஈடுபட வைத்தது. எனவே ஜெயக்குமாரை நான் சந்தித்தேன். இருவரும் மனம் விட்டு பேசினோம். அதற்கு பிறகு செல்போனில் பேசிக்கொண்டே இருந்தோம். இதனால் எங்களுக்குள் காதல் மலர்ந்தது. அவர்தான் என்னிடம் முதல் காதலை சொன்னார். நானும் அதற்கு சம்மதித்தேன். அதன் பின்பு திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்து பெற்றோரிடம் கூறினேன். அவர்களின் சம்மதத்தையும் பெற்றேன். நான் அவருக்கு நல்ல மனைவியாக இறுதி வரை இருப்பேன் என்று சொன்னார். பிறகு மணமகன் ஜெயக்குமார் கூறும்போது நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றேன். சந்தோஷத்தில் என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார். சரி, இந்த மாதிரியான காதல் வந்து இப்போவும் இந்த நாட்டில் வந்து வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு சில பேர் நல்லா காதலிக்கிறவங்களே ஒரு சில நேரங்களில் வந்து கயிட்டி விட்டுட்டு வந்து போயிடுறாங்க. ஆனால் படுத்த படுக்கையாக இருக்கிறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி ஒருத்தரை தான் வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து பழகி அவரோட காதலை வந்து பெற்று இவ திருமணமும் செஞ்சு இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு காதலை வந்து நாமும் வந்து பார்த்ததே இல்லை. கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐகானையும் கிளிக் செய்யவும்.